Hello friends, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சிமென்ஸ் பத்தி ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். சோ சிமென்ஸ் கண்ட்ரோலர்ல பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், சின்ன ப்ரோக்ராம்ஸ் அத பத்தி எல்லாம் உங்களுக்கு ஈஸியா ஒரு ஷார்ட்டர் டைம்ல எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படினு தோணுச்சு. முதல்ல சிமென்ஸ் அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஃபரண்ட் கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. 808 அப்படினு, இந்த 808 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஓல்டர் கண்ட்ரோலர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் வச்சு ஒரு மிஷின் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஒரு கண்ட்ரோலர் வச்சு ஒரு மிஷின் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பொதுவாக டேர்னிங் மில்லிங் ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து 8 to 8 அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோலர்னால ஒரு கண்ட்ரோலர் வச்சு 4 சேனல்ஸ், அதாவது 6 ஆக்சிஸ் வரைக்கும், 4 சேனல்ஸ்னா ஒரு கண்ட்ரோலரில் ஒரு கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் 4 மிஷின் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபீஸபிள் இருக்குது. அதே மாதிரி 6 ஆக்சஸ் வரைக்கும் அது சப்போர்ட் பண்ணும், டேர்னிங் மில்லிங் கிரைண்டிங் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். அதுக்கும் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது வந்து 840 டிஎஸ், இது வந்து 10 சேனல்ஸ். அதாவது இந்த ஒரு கண்ட்ரோலர் வச்சு நீங்கள் வந்து 10 மிஷின்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இது வந்து 31 ஆக்சஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணும், சப்போர்ட் பண்ணும். பொதுவாக மல்டி டெக்னாலஜிஸ் எங்கெங்க வருதோ அங்கே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் சிமென்ஸ்ல எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், எது எது எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபோனுக்கு கம்பேர் பண்ணியே சொல்றேன் சில பேருக்கு புரியறதுக்காக. முதல்ல இந்த ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஎஸ்எம். டிஎஸ்எம்ன்றது டூல் ஸ்பிண்டில் ஒர்க், எம் கோடோடைய ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டூல் ஆக்டிவேட் பண்றது, சின்ன சின்ன எம் கோட்ஸ் நம்ம பண்றது, அது எல்லாமே இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் பண்றது எல்லாமே. இதில் எப்படின்னா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கோஆர்டினேட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதோடது எடுத்துக்கும். உதாரணத்துக்கு நம்ம H1 D1 எல்லாம் தனித்தனியாலாம் கொடுக்க தேவையில்லை. ஒரு டைம் டூல் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு டைம் D1 படிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் செட் இருந்தாலும் அதே தான், டூல் ஆஃப் செட் இருந்தாலும் அதே தான். அது நம்ம லேட்டராக பார்ப்போம். பட் இந்த இது இந்த ஃபங்க்ஷன் வந்து டூல் ஸ்பிண்டில் பற்றி, நார்மல் எம் ஃபங்க்ஷன் பற்றி. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு பீஸை சென்ட்ரல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர் ஒர்க் பீஸ் அப்படின்றதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நான் ஒரு ஓவர்வியூவாக ஒரு ஒரு நாள் கவர் பண்ணுவேன். ஸோ இதை நம்ம வந்து ஆஃப்செட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். மெஷர் ஒர்க் பீஸ் டூல் ஆஃப்செட் எடுக்கிறதுக்கு இந்த பட்டன். பொசிஷன், நம்ம வந்து MDI யூஸ் பண்ணாமல், MDI யூஸ் பண்ணி G01 G91 X100 X150 அந்த மாதிரி நம்ம கொடுக்காம நார்மலாக நீங்கள் உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் இங்கே வந்து ஜஸ்ட் வேல்யூஸ் இன்புட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். இது எப்படின்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப ஒரு சின்ன சின்ன கமாண்ட்ஸை வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் எதிர்பார்த்த இடத்துக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் பட்டன், ஆக்சுவல் வேல்யூஸ் மிஷின்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த வேல்யூ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒர்க்குன்னு வந்துடும். ஒர்க்குடு வர்றது வந்து அப்சல்யூட் வேல்யூ. திருப்பி இதை கொடுத்துட்டீங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ மிஷின்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கிறது வந்து மிஷின் வேல்யூ, சரிங்களா? ஸோ இந்த மிஷின் வேல்யூ வரணும், அப்சல்யூட் வேல்யூ வரணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நார்மலாக நம்ம கணக்கில் இருக்கிறது தான். ஜாக் மோடு, ரெஃபரன்ஸ் மோடு, MDI மோடு, ஆட்டோ மோடு, சிங்கிள் பிளாக், ரீசெட் பட்டன். அப்புறம் ஜாக் போடும்போது என்ன ஆக்சஸ், எத்தனாவது ஆக்சஸ் மூவ் ஆகணும், ப்ளஸ் ஆர் மைனஸ், ரேபிட் பட்டன், ஃபீடு கண்ட்ரோல், ஸ்பிண்டில் ஸ்பீட் கண்ட்ரோல், ஸ்பிண்டில் ஸ்டார்ட், ஸ்பிண்டில் ஸ்டாப், ஃபீட் ஸ்டார்ட், ஃபீட் ஸ்டாப். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஷின்னு ஒரு பட்டன் இருக்கும், இதுதான் வந்து ஃபோனுக்கில் பொசிஷன் இருக்கிற பட்டன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் பேஜ், ப்ரோக்ராம் பேஜில் நார்மலாக பார்ட் ப்ரோக்ராம், சப் ப்ரோக்ராம், ஒர்க் பீஸ். இந்த ஒர்க் பீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப்செட்டுன்றதுல தான் உங்களுக்கு எல்லாமே வரும், டூல் லிஸ்ட்டு, ஒர்க் ஆஃப்செட், இது மேக்ரோ எல்லாமே இதுக்குள்ளே வரும். அப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜர்ன்றதும் டிஃபால்ட்டாக ப்ரோக்ராம்குள்ளே வராதான். இந்த 4 தான் எசென்ஷியல், மற்றதெல்லாம் கஸ்டம் மேடு. அந்த அலாரம் எல்லாம் இருக்கும், அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன அலாரம்ஸ் வருது, மெயின்டெனன்ஸ் அலாரம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நார்மலாக நேவிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணுவோம், செலெக்ஷனுக்கு இந்த நடு பட்டன் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் சில ப்ரோக்ராம்ஸ் உள்ளே போகிறதுக்காக இன்புட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலி ஒரு சிமென்ஸ் கண்ட்ரோலருடைய யூசர் இன்டர்ஃபேஸ். இது கொஞ்சம் ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கும். நான் ஒரு ஒரு நாள் வந்து எப்படி இந்த டிஎஸ்எம் எடுத்துக்குது, எப்படி மெஷர் ஒர்க் பீஸ் எடுத்துக்குது அப்படின்ற ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ஸாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு, அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஒரு டூல் கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி பிளாங்க் கிரியேட் பண்ணுறாங்க, எப்படி ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு என்ன பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் வர வீடியோஸில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.